தொடர்ச்சியாக வந்து விளையாட்டு வீரர்களை சந்திச்சு வரீங்க, நேரு மைதானத்தில் அந்த ஸ்டோரி பண்ணக்கப்புறம் நேரு மைதானத்தையும் சந்திச்சிங்க, உடற்கல்வி கல்லூரிக்கும் சென்றிருக்கீங்க, விளையாட்டு வீரர்கள் சார்பாக என்ன கோரிக்கை அதிகமாக இருக்கு? விளையாட்டு வீரர்களுக்கு வந்து இங்கே நிறைய இருக்குது, கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க இந்த அசம்பிளியில். நாங்களும் எங்கள் துறை செயலாளர்கிட்ட பேசியிருக்கிறேன். நேற்று போய் இந்த வேளச்சேரி அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ்லேயும் ஒரு இன்ஸ்பெக்ஷன்லாம் நடத்தியிருக்கோம். அவங்க சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கிறாங்க. கோச்சஸ் சில போட்டிகளில் கோச்சஸ் கம்மியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் முதலமைச்சர் பார்வைக்கு எடுத்துகிட்டு போய் இந்த பட்ஜெட் செஷனில் எது பண்ண முடியுமோ நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் சார். அதேமாதிரி இப்போ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சி, குறிப்பாக அந்த செங்கல் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் இருக்குது. எய்ம்ஸ் கல்லூரி இப்போதைக்கு அமைக்கல, மீண்டும் அதே பிரச்சாரத்தை மேற்கொள்ள கொடுத்துருந்து பாருங்கள். இது ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நினைவு? பழைய நினைவுகள் நிறைய இருந்துச்சு. நான் என்னோடய புகைப்படங்களே ஒரு மூணு நாலு புகைப்படங்கள் இருக்குது, பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பழைய நினைவுகள் அதிகமாக வந்தது. இது புகைப்பட கண்காட்சி தவிர புகைப்பட கலைஞர்கள் அவங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு ஆற்றிய சில நல்ல பணிகள் அதையும் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்போ நேரு விளையாட்டு அந்த லைட்டு வேணும்னு ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரணும், பிளேயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண 7:30 வரைக்கும் கேட்டிருந்தாங்க, அது எப்போ சார் நம்ம அலோவ் பண்ண போகிறோம்? அதுக்கான ஆலோசனை போயிட்டு இருக்குங்க. அது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைகள் இருக்குது. அந்த லைட்டு ஆக்சிடெண்ட் வந்து ரொம்ப பழைய நேரு ஸ்டேடியம் கட்டும் போது அதை தோங்கிய போது அது போட்ட லைட்டு, லைட்டு கொஞ்சம் அந்த லைட்டே கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றலாங்கிற ஆலோசனை போயிட்டு இருக்கு. சரி, ஈரோடு பிரச்சாரத்தில் போக போறீங்களா? கமல்ஹாசன் எல்லாம் அறிவிச்சிருக்காரு, நீங்க போகாம இருப்பா? மரியாதை நிமித்தமான சந்திப்புங்க. அவர் ஒரு நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருந்தாரு, முதலமைச்சரை பார்க்கணும்னு வந்திருந்தாரு, அரசுடைய திட்டங்களை பாராட்டினாரு, என்னையும் வாழ்த்திருக்காரு. நன்றி.